வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நிஃப்டி வந்து எடுத்துருக்கேங்க. நிஃப்டி வந்து இது வந்து டே கேண்டில். டே கேண்டில் இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அகெயின் மேலே இருந்து மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. 15 மினிட்ஸாக காட்டுறேன். ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, அகெயின் மேலே வரைக்கும் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலேருந்து அகெயின் கீழே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, இப்போது இந்த இடத்துல வந்து 3:00 பக்கத்தில் பிரேக் அவுட் கொடுக்குன்னு எதிர்பார்த்தோம், பிரேக் அவுட் கொடுக்கல. மேலே வந்து ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்துருந்தது. இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு, அதாவது கொஞ்சம் கவனித்து பாருங்கள், நான் லெவல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், லெவல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கிறேன். சர்க்கிள் பண்ணிவிட்டு நல்லா மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் பாருங்கள், 41,626-65 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நல்லா அகைன் வந்து நல்லா திருப்பி அந்த இடத்த வந்து அதால் பிரேக் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து அகைன் வந்து மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அழகாக வந்து இது வந்து 5 மினிட்ஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல எம் பட்டன் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். பிரேக் அவுட் கிடைச்சாலே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த லெவல் வரைக்கும் தான் அந்த டார்கெட் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து மார்க்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அகெயின் வந்து அங்கேருந்து கீழே வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட். ஓகேவா, இப்போ இந்த கேப் ஃபில்லிங் வந்து என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கேப் அப் ஆயிடுச்சா, கேப் அப் ஆயிடுச்சு. அகெயின் வந்து மார்க்கெட் இடத்துல வந்து இந்த கேப்பை வந்து என்ன பண்ணிடுச்சு, ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். மெதுவாக 1 by 1 ட்ரேட் எடுங்க, உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லா புரியும். ஓகேவா, நம்ம எல்லா பேட்டர்ன்ஸையும் பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் பாருங்கள், 15 மினிட்ஸ் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு 15 மினிட்ஸ் பாருங்கள். அதுதான் கொஞ்சம் அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதே இதை நீங்கள் 5 மினிட்ஸாக பார்க்கும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கரெக்டாக ஃபார்ம் இருந்தது. இதை வந்து நான் டெலிகிராம்லேயும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. சப்போஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணியிருந்தது அப்படின்னா பெரும்பாலும் 41,472 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு ரெக்கவர், அதாவது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வர ஆரம்பிச்சிருந்தது. மேபி நான் அதை இது பண்ணி ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அகெயின் அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பிரேக் அவுட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேவா, லாஸ்ட் வந்து 3:00 வரைக்கும் அப்படியே ஒரு ரேஞ்சுக்குள்ளே வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து 15 மினிட்ஸ் இல்லை 1 hour கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, 1 hour பார்க்கும்போது இந்த பாருங்கள், இந்த ரேஞ்சை வந்து இன்றைக்கி காலையில் பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணிட்டு சின்ன ஒரு லெவல் வரைக்கும் தான் போச்சு, அகைன் இந்த இடத்துல வந்து நிற்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட்லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த இது இந்த மூணையும் வந்து கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட்லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இது வந்து 3rd டச் பாயிண்ட்டாக வரும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் இந்த இடத்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இது பார்க்கும்போது சின்னதாக தெரியும், ஆனால் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் வரைக்கும் நாளைக்கு வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டவுன் சைடில் வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடம் வர்ற வரைக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு வந்து இந்த டே லோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடம் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் அதையும் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த இடம் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் நிறையா இருக்குது, 40,870 அப்படின்றது. ஓகேவா, அதுக்கு முன்னால் 41,033 இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் பாயிண்ட் லெவல் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இது வந்து டவுன் சைடில் வந்தால் மட்டும் இந்த இடத்த பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுக்கணும். இன்கேஸ் இல்லை மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து நம்ம போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஓவராலாக வந்து 41,823 வரை தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதை பிரேக் பண்ணால் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் வந்து நான் ட்ரா பண்ணிக்குவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் லெவல்ஸ் போடலை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ இந்த இடத்த பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைன் மட்டும் கீழே வரைஞ்சிக்கோங்க. ட்ரெண்ட்லைனை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணுதா இல்லை அப்படின்றது வந்து நம்ம நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். மார்க்கெட்டை வந்து நம்ம இயர்லியராக இன்றைக்கே ப்ரிடிக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மேபி கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம், இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம். ஸோ அதனால நான் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம கூட போயிட்டு ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துடலாம். இது ஓரளவு நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரியும் பாருங்கள். இப்போ 5 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா, இந்த இடம் பாருங்கள், அழகாக ஒரு ட்ரேடு இந்த நெக்லைனாக பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணுறதுக்கு கீழே உள்ள இதில் வந்து எடுக்கிறோம். இந்த இடத்த நீங்கள் இது பண்ணும்போது எஸ்எல் வந்து நீங்கள் இந்த இடத்த மெயின்டைன் பண்ணலாம்.
இந்த ஸ்விங்கோட ஹையை மெயின்டைன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த ஸ்விங்கோட ஹையை என்னால் முடியும் மேம் அப்படின்னா இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் மெதுவாக ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படின்னா கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே 41,600 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணியில் தான் எடுக்கணும். அவுட் ஆஃப் த மணியில் பெரும்பாலும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நாளைக்கு வந்து புதன்கிழமை, அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை வருது, அதுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும்னா நெக்ஸ்ட்டு வீக்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறது தான் சேஃப். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ஹண்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ப்ரீமியம் வந்து இப்போ மார்க்கெட் இறங்குது அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு மொமெண்ட் வந்து நல்லா இருக்கும், அதில் ப்ரைஸ் வந்து நல்லா ஏறி இறங்கும். இதே இது நீங்கள் இந்த வாரம் இதை எடுக்கும்போது ப்ரீமியம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷனோ ஏதோ ஒன்று நடக்குது, என்ன தான் பிரேக் அவுட் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஒரு கன்சல்டேஷனோ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹெவியாக ஹண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஏறினாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எதுவும் பெரிய அளவில் கிடைக்காது. ஸோ அதனால் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வர ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வீக்லி எக்ஸ்பீரியில் வந்து அன்றைக்கு மட்டும் ஒரு சின்ன ட்ரேட் கிடைக்குது அப்படின்னா அன்னைக்குள்ளே கால்ஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரிஞ்சால் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டார்கெட்டை வந்து புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். அந்த டைமுக்கு வந்து மட்டும் அந்த வார ப்ரீமியம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா எக்ஸ்பிரி டே அப்படின்றதுனால வேல்யூலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரைஸ்லாம் கம்மியான ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ அதனால தான். ஓகேவா? இப்போ வந்து நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஓரளவு தெளிவாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தலாம். நிஃப்டி வந்து டே கேண்டில் சூப்பராக இருக்குது, மேலே போய் முடிஞ்சிருக்கு. இதில் ஒன்று கவனிச்சு பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரேக் அவுட் கொடுக்குது, அழகாக வந்து இன்னைக்கு 18,100 பக்கத்தில் போயிடுச்சு, மெதுவாக போகுது ஆனால் பட் போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 18,350 அப்படின்றது வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 18,500, அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 19,000 சம்திங் போறதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனால் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவசரப்படக்கூடாது, மார்க்கெட் ஹையாக இருக்கும்போது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா 18,000 கிராஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவு நல்ல பையிங் சைடில் தான் இருக்குது. இது வந்து வீக்லி கேண்டில், இப்போ இது வந்து டே கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் காட்டணுங்கிறதுக்காக தான் வீக்லியாக வச்சுருந்தேன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு டே கேண்டிலில் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? வழக்கம் போல் தாங்க மார்க்கெட் இன்னும் அதே இதில் தான் இருக்குது. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, அப்புறம் கொஞ்சம் நேரம் மார்க்கெட் இதாகுது, அகெயின் வந்து இந்த மாதிரி தான் முடியுது. பெரிய அளவில் வேகமான மொமெண்ட் எதுவும் இல்லை. இந்த நிஃப்டியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கேப்பையும் வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணாமே தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் முட்டை போட்டு வச்சுருப்பேன். இருங்க காட்டுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஏதோ எல்லா இடத்துலையும் சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த இடத்த வந்து இன்னும் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணால் வரவே இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் கூட அப்பப்போ வந்தது, இன்றைக்கி கூட கேப் ஃபில்லிங் நடந்தது பார்த்திங்கல்ல. ஆனால் நிஃப்டியை பொறுத்த மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கலை. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து 1 ஹவர் கேண்டில், நெக்ஸ்ட் வந்து 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சிஎன்எக்ஸ் அதாவது ஃபின்னிஃப்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஃபினான்ஷியல் நிஃப்டி, அதோடய எக்ஸ்பிரி டே, அதுவும் பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட சேமாக தான் வந்து ட்ராவல் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அதுக்கு முடிஞ்சால் தனி வீடியோ ஒன்று போடுறேன் ஃபின்னிஃப்டியை பற்றி. அதோட செவ்வாய்க்கிழமை அதோட எக்ஸ்பிரி டே வந்து வரும். இப்போ நம்ம எப்படி நிஃப்டி பேங்க் நிஃப்டிலலாம் வந்து ட்ரேட் பண்ணுறோம், அதேமாரி ஃபினான்ஷியல் நிஃப்டிலேயே நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? அதோடய எக்ஸ்பிரி டே வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வரும். ஸோ அதனால் அதில் உள்ள மொமெண்ட் வந்து பெரும்பாலும் பேங்க் நிஃப்டியில் சம்டைம்ஸ் வந்து நிறையா டைம் வரும். அது வந்து இன்றைக்கி வந்து நல்ல டவுன் சைடில் போச்சு. ஸோ மேபி அதனால் இதனால் அது போச்சான்னு தெரியல, பட் கரெக்டாக போச்சு. இதை வந்து எம் பேட்டன் ஃபார்மேஷனாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இந்த இடத்த கிராஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட்டாகவும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும், அதாவது இங்கேருந்து இங்கே இந்த ஜாயிண்ட்டு இந்த இது இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக எம் பேட்டன் பிரேக் அவுட்னு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து இப்போது நிஃப்டியில் வந்து இது வந்து 5 மினிட்ஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தாங்க போச்சு. காலையிலேருந்து மேலே போச்சு, ஒரு அந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் போய் கரெக்டாக போய் நின்னது. ஓகேவா? நம்ம ரெசிஸ்டன்ட் லெவலில் போய் நின்னது, அங்கேருந்து அகைன் மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சது, அகைன் கீழேருந்து மேலே போக ஆரம்பிச்சது. ஓகே, இப்போ இந்த ரேஞ்சில் நிற்குது. நம்ம வந்து நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பிரேக் அவுட் எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஒன்று, அப்படி இல்லை அப்படின்னா நான் நாளைக்குள்ளே ஹையை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பண்ணணும். ஏன்னா இப்போது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் இதாக தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 18,300 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு உள்ள சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,100 இந்த ரேஞ்ச் இருக்குது. அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா 18,066, அதையும் பிரேக் பண்ணால் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும், 18,022. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் நாளைக்கு வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஃபாக வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எந்த இடத்துலனாலும் சரி, கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நான் சர்க்கிள் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள் இந்த இடத்த, இதோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஏன்னா பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன்.
ஸோ எந்த இடத்துலனாலும் கன்ஃபர்மேஷன் இருந்தால் எடுங்க, இல்லை அப்படின்னா வேணாம். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் ட்ரேட் எடுப்போம், இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணிடலாம், அன்றைக்கி ட்ரேடே கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம், ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவு செக் பண்ணிடலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ரேணுகா சுகர் வந்து பார்த்துடலாம். ரேணுகா சுகர் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி வீக்லியில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. டார்கெட் வந்து 73 வரைக்கும் போட்டிருக்கேன், இன்னும் வந்து டச் ஆகலை. மேபி இந்த கேண்டில் வந்து 63 மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் 73 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நான் வீக்லியில் தான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் இது வந்து என்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் என்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த ஸ்டாக் எடுத்துக்கோங்க, இது வந்து காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். ஓகேவா? நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்கும். ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் மொமெண்டம் கொடுக்கும், ஆனால் பட் சம்டைம்ஸ் வந்து நிற்க ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே அந்த இடத்துலையே நிற்கும். ரொம்ப ரேராக தான் மொமெண்டம் வந்து கொடுக்கும். ஆனால் இந்த ஸ்டாக் வந்து நல்லா மொமெண்டம் கொடுத்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து 1 மந்த்துக்கு முன்னால் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டாக் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். இது வந்து 1690 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே வந்து டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள், நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் என்ட்ரி எடுங்க. இது வந்து மொமெண்டம் ஸ்டாக்கு, லம்சம் அமௌண்ட் இதில் போட வேணாம். கம்மியான அமௌண்ட் போட்டுட்டு ப்ராஃபிட் கிடச்சா வெளியில் வந்துடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து NTPC ஸ்டாக் வந்து பார்த்துடலாம். அது வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு வந்து நம்ம தாராளமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். வீக்லியாக கன்வெர்ட் பண்ணுறேன். இது வந்து இப்போது நாளைக்கு பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்னா 190 வரைக்கும் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணதுன்னா 240 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்து போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 190 போகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம அகைன் வந்து எடுக்க போகிறோம். 240 வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா 52 week ஹையாகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு கரெக்டான ஒரு பிரேக் அவுட்டில் போய்கிட்டு இருக்குது இப்போது. ஸோ இது வந்து வீக்லி சார்ட்டு நான் எடுத்துருக்கிறது. ஸோ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச பிரேக் அவுட் கொடுத்தா 190 வரைக்கும் போகிறதுக்கு வந்து இப்போது ரீசெண்டாக வந்து சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பவர் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துருக்குறோம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இதுவும் வந்து வீக்லியில் தான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். இந்த 248 இதை பிரேக் பண்ணால் எடுத்துக்கோங்க. 275 வரைக்கும் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உள்ள ஸ்டாக் வந்து VBL, வருண் பிவரேஜ்னு நினைக்கிறேன். ஆ, ஓகே, இந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன். இது வந்து டே கேண்டிலாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இந்த மாதிரி ஒரு பேரல் சேனல் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு பிரேக் அவுட்டுக்கு மேலே என்ட்ரி கிடச்சா எடுத்துக்கலாம். ஓகேவா? டார்கெட் வந்து 1179 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் வந்து 1200 அப்படின்றது வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் என்ட்ரி எடுங்க. இது வந்து டே கேண்டிலில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரி. சுப்ரீம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டி நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு பிரேக் அவுட்டுக்கு மேலே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வீக்லியில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து நல்லா மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 490 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. செகண்ட் டார்கெட் வந்து 2740 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த வந்து நீங்கள் எஸ்எல்ஆ மெயின்டைன் பண்ணிக்கணும். 1912 அப்படின்றத வந்து நீங்கள் எஸ்எல்ஆ மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லாங் டேர்முக்கு நம்ம வந்து தாராளமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். வீக்லியில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாகவும் இருக்குது. டே கேண்டிலையும் எனக்கு தெரிஞ்சு பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. பிரேக் அவுட் கிடச்சா நம்ம வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம போட்டு வைக்கலாம். 2490 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா வால்யூம் வந்து பாருங்கள், ரொம்ப நல்ல லெவல், நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கீழே வந்து வால்யூம் செக் பண்ணி பாருங்கள், நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் இது வந்து நான் சொல்கிறேன், நாளைக்கு பிரேக் அவுட் கிடச்சா என்ட்ரி எடுத்துக்கோங்க. 2490 வரைக்கும் வச்சுக்கோங்க. இது வந்து டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேவா? அடுத்து வந்து JSW எனர்ஜி. JSW எனர்ஜியும் சேம் மெத்தடில் வீக்லியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இப்போது நாளைக்கு பிரேக் அவுட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 369 வரைக்கும் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள். இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா தான் 403 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதை பிரேக் பண்ணால் 440 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நம்ம வந்து ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சா ஷியூராக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா 369 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்துக்கு. ஓகேவா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் வந்து சொல்கிறேன். ஈக்விட்டாஸ் ஹோல்டிங், இது வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக் தான், விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு மொமெண்டம் ஸ்டாக் தான் இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. நான் வந்து டே கேண்டிலில் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஒன்று, இப்போது இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. 109 மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா 119 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து மேக்ஸ் வெஞ்சர் எம்பி. ஓகே, இது வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிருக்கு. அகைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீட் டெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. டார்கெட் வந்து 217 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. ஓகேவா, இதுவும் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். என்டிபிசி பார்த்துருக்கோம், விபிஎல் பார்த்துருக்கோம், அடுத்து வந்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரி, JSW ஸ்டீலு, அடுத்து வந்து மேக்ஸ் வெஞ்சூர், ஈக்விட்டஸ் ஹோல்டிங்கு, அடுத்து வந்து கோட்ஃப்ரே ஃபிலிப்ஸு, அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா, இதில் உங்களுக்கு மொமெண்டம் எந்த ஸ்டாக்ஸில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே வந்து எஸ்எல் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும் பார்த்துலாம், ஏயு ஸ்மால் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து டே ஸ்விங்கில் வந்து வந்திருக்கு. ஏயு பேங்க், ஓகேவா. இது போக நான் வேறு ஸ்டாக்ஸ் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக வந்து காலையில் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு டே ஸ்விங்கில் மட்டும் வந்திருக்கு, அதுக்கு மட்டும் பிரேக் அவுட், அதாவது இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி உள்ள ஹை இருக்கும் பாருங்கள், அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுனா நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். டார்கெட் வந்து 640 வரைக்கும் வச்சுக்கலாம். எஸ்எல் வந்து இந்த லோ வச்சுக்கோங்க, 568 வந்து எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இது வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து வீக்லியாக வச்சுருக்கேன், வீக்லியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது எத்தனை இடத்துல இந்த மாதிரி இருக்குது, ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மேலே பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா கவனிச்சு பாருங்கள், இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், அகைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை போயிருக்குது. அதுக்கப்புறம் எந்த சைடில் மொமெண்டம் கொடுத்தாலும் ரொம்ப வேகமாக இருக்கும், அது டவுன் சைடாக இருந்தாலும் சரி அப்சைடாக இருந்தாலும் சரி. ஓகேவா, இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் நிறைய டச் பாயிண்ட் வந்து நடக்கும். இது இந்த ஸ்டாக்ஸில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, நாங்கள் எந்த பக்கமும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேவா, இது வந்து எங்கிட்டும் கன்ஃபார்ம் ஆனால் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து டே ஸ்விங்கில் மட்டும் வந்திருக்கேன், அதை மட்டும் இப்போ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. 640 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, பிரேக் அவுட் கிடச்சா மட்டும், இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும். ஓகேவா, இது எல்லாமே வந்து டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள், எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்து சொல்லியிருக்கேன். நீங்கள் அது போக என்எஸ்சியில் வந்து வேறு ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதானி என்டர்பிரைசஸு மற்ற எல்லாமே நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் மட்டும் வந்து அந்த கியூமென்ஸ் இந்தியா இதெல்லாம் வந்து போயிடுச்சான மட்டும் செக் பண்ணிடலாம். ஓகேவா, பாருங்கள் கியூமென்ஸ் இந்தியாலாம் எக்ஸலண்ட்டாக போயிடுச்சு, டார்கெட் ரீச்சுடு, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அழகாக ரீச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணுங்க டார்கெட்னால், அதாவது கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா நம்ம டார்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதை நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இந்த பிரேக் அவுட்க்கு மேலே தாராளமாக எடுத்துக்கலாம்னு இந்த சாட்டர்டே வீடியோவில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆகிடுச்சு, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 80 ரூபீஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்டாக்குக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 2 நாளில் 800 ரூபா எடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மற்ற எல்லாமே வந்து நாளைக்கு மார்னிங் வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். கிளாஸ் எதுவும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நன்றி, வணக்கம்.